நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 10ஆம் வகுப்பில் இடம்பெற்றுள்ள உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து என்ற பாடத்தினை பார்க்க உள்ளோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம். நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? அமெரிக்கா. இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது எது? பசுமை புரட்சி. உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1980. ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடு எது? இரத்த சோகை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு? 1980. கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுவது எது? அமெரிக்கா தனது பொது சட்டம் 480 BL 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது இதே கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு எந்த நாடு? சீனா. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 2018. இந்தியாவில் மிக குறைந்த ஏழ்மை பட்டாரம், அதாவது ஏழ்மையான மிக குறைவாக உள்ள மாநிலம் எதுன்னா கேரளா. கல்வி அறிவில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலமும் கேரளா தான். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2011-2012. பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் என்னவாகும்? விலை அதிகரித்தா வாங்கக்கூடிய திறன் குறையும். பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலை என்னவாகும்? பொருளோட விலை அதிகரிக்கும். வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடு எந்த நாடு? அமெரிக்கா. முதல் இடம் சீனா, ரெண்டாவது இடம் அமெரிக்கா. வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்காக ஒரு முறை எதுன்னா நுகர்வோர் விலை குறியீட்டு எண். மிக குறைந்த ஏழ்மை மாநிலம் எது? என்ன அதிக அளவு மக்கள் ஏழ்மையாக உள்ள மாநிலம்? பீகார். HYV என்பது அதிக விளைச்சல் தரும் வகைகள், ஹைபிரிடு வெரைட்டிஸ். ஹை ஈல்டு வெரைட்டிஸ், அதுதான் அதிக விளைச்சல் தரும் வகைகள். MSPங்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை. அடுத்தது BDS பொது விநியோக முறை. FCI-னா இந்திய உணவு கழகம், ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. 2015-2016 ஆண்டுகளில் 364 மில்லியன் ஏழை குழந்தைகள் இந்தியாவில் இருந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, நாம் இன்று உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து என்ற பாடத்தில் இருந்து பார்த்துள்ளோம். இந்த வினாக்கள் TNPSC 4th குரூப் VAO குரூப் 2A மற்றும் TET போலீஸ் எக்ஸாம் தேர்வுகளில் நிச்சயம் வரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.